Where is Jesus? இந்த கேள்வியை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே கேட்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளிலே இயேசு எங்கே போனார் அப்படின்னு. இதே கேள்வியை தான் இயேசுவின் தாயாகிய மரியாள் லூக்கா 2வது அதிகாரத்தில் கேட்குறாங்க. அவங்க வழக்கத்தின்படியே ஒவ்வொரு வருஷமும் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக எருசலேமுக்கு போகிறார்கள். எருசலேமுக்கு 12 வருஷமாய் போய்கொண்டிருந்த அவர்கள் 12 வயது மகனை அவர்கள் பண்டிகை முடிந்ததும் கொண்டாட்டம் முடிந்ததும் அந்த இடத்துல விட்டுவிட்டு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அதாவது தெரிந்து விட்டு விடவில்லை, பண்டிகை கொண்டாட்டத்தில் கூட்டத்தில் இருப்பாரு அப்படி என்று எண்ணிக்கொண்டு ஒரு நாள் திரும்பி போய்விட்டார்கள். ஒரு நாள் முழுவதுமா 12 வயது மகன் தண்ணி குடிச்சானா சாப்பிட்டானா எதை குறிச்சும் அவங்க கவலைப்படலை. அவங்க அப்படியே அந்த பண்டிகையின் ஜோஷில் போயிட்டே இருக்காங்க. போன பிறகு திடீர்னு யோசித்து திரும்பி பார்க்கிறார்கள், வேர் இஸ் ஜீசஸ், இயேசு எங்கே என்று சொல்லி தேடிவிட்டு திரும்ப அவர்கள் எருசலேமுக்கு வருகிறார்கள். 3 நாளைக்கு பிறகுதான் இயேசுவை அங்கே காண்கிறார்கள். ஆனால் இயேசு எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கிறார். இயேசு எங்கே இருக்கிறார் என்று வேதத்தை பார்க்கும்பொழுது 41-52 வசனங்களை நீங்கள் வீட்டிலே இன்று பொறுமையாக படித்து பாருங்கள். ஆண்டவர் பல வெளிப்பாடுகளை நமக்கு கொடுப்பார். அவர் நடுவிலே உட்கார்ந்திருக்கிறார். Always Jesus, my Jesus likes to be in the center. எங்க நடுவுலனா ஆலயத்தின் நடுவில் போதகர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க, அவங்க நடுவில் இவர் உட்கார்ந்து அவங்க கிட்ட கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆச்சரியப்பட்ட பிறகு மரியாள் வந்து கேட்குறாங்க. 48வது வசனத்தின் பாகத்தில் பார்க்கும்போது, மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய், இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றார். இந்த கேள்வியை யார் கேட்கணுங்க? இயேசு தான் கேட்கணும். இயேசு தான் இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா வந்து ஏன் இப்படி செஞ்ச நீ அப்படின்னு, ஏன் இப்படி செய்தாய் என்று சொல்லி இயேசுவை திருப்பி கேட்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு பிரியமானவர்களே, இயேசு நம்முடைய வாழ்க்கையில் எங்கே இருக்கிறார்? இயேசுவை நாம் கூட கூட்டிட்டு போகிறோமா இல்லை ஜோஷில் அவரை விட்டுட்டு போயிட்டோமா? போயிட்டு நாம் கேட்குற கேள்வி, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி செய்தீர்கள் என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நடுவில் இருக்கும்பொழுது சமாதானமும் சந்தோஷமும் ஞானமும் அப்படிதான். இயேசு எப்படி இருந்தாரோ அப்படிதான். 52வது வசனத்தை பார்க்கும்போது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வளர்ச்சியில் அப்படி இருந்தார். அப்போ இயேசு நம்மோடு கூட வளரும்போது நாம் எப்படி இருப்போம் என்றால், ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாக இருப்போம் என்று ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகின்றார். வேர் இஸ் ஜீசஸ் இன் ஆர் லைஃப்? சிந்திப்போம், செயல்படுவோம். காட் மோ